இது இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் மாணவர்களே நாம் இப்போது மூன்றாம் வகுப்பு பாடத்தில் வரும் ஆறாவது பாடமான துணிந்தவர் வெற்றி கொள்வர் என்ற பாடத்தின் பிறகு வரக்கூடிய பயிற்சிகளைத்தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இந்த பகுதியில் சரியான விடையை தெரிவு செய்வோமா இந்த கொஸ்டின் நம்பர் ஒன் வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஆ வகுப்பு ப்ளஸ் அறை வகுப்பு ப்ளஸ் அறை வகு ப்ளஸ் அறை வகுப்பு ப்ளஸ் அறை முதல்ல கொஸ்டினை நாம் பார்க்கணும் அடுத்து அதை பிரிக்கும்போது அந்த இரண்டு பக்கங்களிலே வரும் சொற்கள் பொருள் தரக்கூடியதாக இருக்கணும் அப்போ தான் அது சரியான விடை இதில் சரியான விடை ஆப்ஷன் ஆ வகுப்பு ப்ளஸ் அறை அடுத்து கொஷின் நம்பர் டூ இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி மதிப்பு அவமதிப்பு உயர்வு இகழ்ச்சி ஒரு இகழறது அப்படின்னா பிறரை கேலி செய்து பேசுவது இப்போ அதனுடைய பொருள் வந்து அவமதிப்பு இதில் சரியான விடை ஆப்ஷன் இ அவமதிப்பு கொஸ்டின் நம்பர் த்ரீ பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எல்லாருக்குமே தெரியும் சிறிய நிறைய அதிகம் எளிய இதில் சரியான விடை ஆப்ஷன் ஆ சிறிய கொஸ்டின் நம்பர் ஃபோர் வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சாதனை மகிழ்ச்சி நன்மை தோல்வி இதில் சரியான விடை ஆப்ஷன் இ தோல்வி கொஸின் நம்பர் ஃபைவ் மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண் ப்ளஸ் பிளந்து மண்ணை பிளஸ் பிளந்து மண்ணை பிளஸ் பிளந்து மண் ப்ளஸ் பிளந்து இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல கொஸ்டினை நாம் பார்க்கணும் அடுத்து அதை பிரிக்கும் போது அந்த இரண்டு பக்கங்கள்லேயும் வரும் சொற்கள் பொருள் தரக்கூடியதாக இருக்கணும் இப்போ மண் மண் ப்ளஸ் பிளந்து வராது ஏன்னா கொஸ்டினில் மண்ணை பிளந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறமா மண்ணை ப்ளஸ் பிளந்து அந்த இப்போ வராது அடுத்து மண்ணை ப்ளஸ் பிளந்து மண் ப்ளஸ் பிளந்து இதில் சரியான விடை மண்ணை ப்ளஸ் பிளந்து இதில் இப்போ வராது ஆப்ஷன் இ சரியான விடை ஆப்ஷன் இ மண்ணை ப்ளஸ் பிளந்து வினாக்களுக்கு விடையளி கொஸ்டின் நம்பர் ஒன் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன ஆன்சர் பெட்டியை தூக்கி வரும் போட்டியே ஆசிரியர் அறிவித்தது கொஸ்டின் நம்பர் டூ மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் யாவை ஆன்சர் பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்ததால் போட்டியில் மாணவர் பலர் பங்கேற்கவில்லை கொஸ்டின் நம்பர் த்ரீ கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன ஆன்சர் கவியரசியின் வெற்றிக்கு காரணம் முயற்சியாகும் இணைந்து செய்வோம் இந்த பகுதியில் ஆறு மீன்களில் ஆறு சொற்கள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணமிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை நான் இப்போ வாசிக்க போகிறேன் கவனமாக கேளுங்க முதல்ல துணிச்சல் மகிழ்ச்சி சுறுசுறுப்பு தயக்கம் சோம்பல் தன்னம்பிக்கை இப்படி ஆறு சொற்கள் கொடுத்துருக்காங்க இப்போ துணிச்சல் முதல்ல என்னது துணிச்சல் ஒரு மாணவர்களுக்கு வேண்டிய பண்புகளில் ஒன்று தான் என்னது துணிச்சல் துணிந்தவங்க தான் என்ன செய்வாங்க வெற்றி பெறுவாங்க அதனால் துணிச்சல் நம்ம எல்லாருக்குமே தேவை அதனால் துணிச்சல் என்ற இருக்கக்கூடிய மீனில் வண்ணமிடலாமா ஆ சரி அப்புறம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழ முடியும் அதனால் மகிழ்ச்சி அந்த மீன் இருக்கக்கூடிய சொல்லலை நம்ம என்ன செய்யலாம் வண்ணமிடலாம் அப்புறம் சுறுசுறுப்பு எப்போவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே பிடிக்கும் நமக்கும் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறத எல்லாருமே விரும்புவாங்க அதனால் அந்த சுறுசுறுப்பு என்று சொல்ல இருக்கக்கூடிய மீனுக்கும் என்ன செய்யலாம் வண்ணம் வண்ணமிடலாம் அப்புறம் தயக்கம் தயங்கி தயங்கி இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது எதுக்குமே நாம் தயக்கம் கட்டக்கூடாது அப்போது அந்த மீன் நமக்கு வண்ணமிட வேண்டாம் அப்புறமா சோம்பல் சோம்பேறியாக இருக்கிறதும் நம்மளை வாழ்க்கைய வறுமையை வர செய்யும் சோம்பேறித்தனம் இருக்கிற உங்களுக்கு என்ன வரும் வறுமை வரும் அதனால் சோம்பல் இது வேண்டாம் அப்புறமா தன்னம்பிக்கை எப்போவுமே கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது தன்னம்பிக்கையாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் நாம் இப்போது ஆறு மீன்களில் நான்கு மீன்களுக்கு என்ன செய்யலாம் வண்ணமிடலாம் சரி இப்போ அடுத்து பார்ப்போமா வண்ணமிடலாமா குட்டீஸ் இந்த வண்ணமிட்ட மீன்களில் இருக்கக்கூடிய சொற்களை நாம் இப்போ வாசிக்க போகிறோம் துணிச்சல் மகிழ்ச்சி சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை இந்த நான்கு பண்புகளும் மாணவர்களாகிய உங்கள் இருக்க வேண்டிய பண்புகள் இந்த நான்கு பண்புகளும் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி அடைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் அடுத்து பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோமா அப்படியே இந்த பகுதி கொடுத்துருக்காங்க இதில் ஐந்து தொடர்கள் இருக்குது இதை நாம் முதல்ல வாசிக்க போகிறோம் அதுக்கப்புறமா அதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதலாம் முதல்ல இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர் செகண்டு ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினார் தேர்டு தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள் ஃபோர்த்து ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார் ஃபிஃப்த்து அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது இனி நாம் இதை வரிசைப்படுத்தி எழுதலாமா குட்டீஸ் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சதை சொல்லுங்க பார்ப்போம் ஒரு போட்டியினை அறிவித்தார் ஆ சரியா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார் அடுத்தும் நீங்க தான் சொல்ல போறீங்க சொல்லுங்க குட்டீஸ் அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது சரியா சொன்னீங்க அடுத்து என்ன வரும் குட்டீஸ் இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சில ஆ சரியா சொன்னீங்க இனி ஃபோர்த் ஒன் சொல்லுங்க பாப்போம் தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றார் ஆ சரியான விடை ஃபிஃப்த் ஒன் சொல்லுங்க ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர் சரிய வருஷப்படுத்தி சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள் குட்டீஸ் அடுத்து பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா இங்கே பழத்துக்குள்ள நிறைய எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க அதிலிருந்து நாம் அதை சொற்களாக இங்கே நாம் எடுத்து எழுத போகிறோம் பத்து சொற்களை எழுதணும் நாம் இப்போ முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஆ சி ரி யா இயர் ஆசிரியர் அடுத்து நாம் கண்டுபிடிக்கலாமா குட்டீஸ் முதல்ல அதிசயம் ஆ தி ச யா யும் அதிசயம் அடுத்து போ எட் டி அடுத்து பே எட் டி பெட்டி அடுத்து பே யா இயர் பேயர் அடுத்து நீங்க சொல்லுங்க குட்டீஸ் சா ரி சாரி சரியா சொன்னீங்க அடுத்து ஆ சரியான விடை அடுத்து சொல்லுங்க குட்டீஸ் ஆ டி ஆ ஆ சரியா கண்டுபிடிக்கிறீங்க அடுத்து சொல்லுங்க சி ரி சி வாவ் சூப்பர் அடுத்து சொல்லுங்க ஆ டி ஆ டி பத்து சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் இனி உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இதை எழுதிட்டு உங்கள் புக்கில் சில எழுத்துக்களை எழுதி நீங்கள் இனி புதிய புதிய சொற்களை கண்டுபிடிக்கணும் சரியா குட்டீஸ் அடுத்து பொருத்தமான எதிர் சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க இதில் சில சொற்கள் இருக்குது சிலர் முடியாது கடினமாக பொய் விலகினர் இந்த பூட்டை நாம அதற்குரிய சாவியை கொண்டு நாம் திறக்க வேண்டும் இப்போ திறக்கலாமா குட்டீஸ் முதல்ல சிலர் இதனுடைய சரியான விடை பலர் இப்போ நாம் அதற்குரிய விடை எழுதி அதை திறப்போமா சி ல ஏர் சிலர் இதற்குரிய சாவி ப ல ஏர் பலர் அடுத்து மு டி யா முடியாது முடியாது என்ற சொல்லின் சரியான எதிரொல் சொல்லுங்க மு டி முடியும் அடுத்து கடினமாக டி ந கடினமாக இதனுடைய சரியான சாவியை சொல்லுங்க ஏ ளி எளிதாக அடுத்து பொய் இதனுடைய சரியான எதிர்ச்சொல் உண்மை உண்மை அடுத்து விலகினர் இதனுடைய சரியான எதிர்ச்சொல் சேர்ந்தனர் தர் சேர்ந்தனர்